ஏய் நிஷா, எப்படி இருக்கிற? என்ன செய்யற? எப்படி ஜோம்? ஏ என்ன நடந்தது? ஓ, பூஜா சண்டை பிடிச்சதா? நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னேன், இப்படி எல்லாம் கதைக்கு போகலாம்னு சொல்லி. நீ நீ அண்டை கதைச்சது சரியில்லை தானே? அவளை கூட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படி இருக்கும், நீ அவளை நக்கரடிச்சு பாடிப்பம்னு சொல்லி கதைச்சது இப்போ பெரிய பிரச்சனையாக போச்சு. நான் அப்பவும் சொன்னேன் அவளங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, இப்போ பார்த்தியே பெரிய பிரச்சனையாக போச்சு. நீ இப்போ அவளுக்கு டெலிஃபோன் எடுத்து சொரே சொல்லு. உன்னுள்ள பிள்ளையர் தானே, நீ சொரே சொல்லு. அவள் என்ன செய்கிறாள்னு புறா பாப்போம். ஓ, நான் இப்போ அவ நானும் ஒரு கருத்து அவள்கிட்ட நீ பழைய பாடிக்கு தான் காய்ச்சின்னு சொல்லி கதைக்கிறேன். அவளோட சும்மா தேவையில்லாமல் கதைச்சு, சும்மா இருக்கையில்லாமல் தேவையில்லாத கதாச்சு. இனியாவது கதை கேட்க ஜோச்சு கதையும் சரி. நான் இப்போ பூஜா கெடுக்கணும். சரி, நான் அப்புறம் எடுக்கிறேன். ஓகே, பாய். என்ன பிரச்சனை? யாரோட அவ்வளவு டென்ஷன் ஆகாச்சுன்னுக்கிறேன். என்ன பிரச்சனை யாரோட? அப்படி ஒன்றும் இல்லையம்மா, இது ஃப்ரெண்டுக்குள்ள உள்ள பிரச்சனை தான். பெருசு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன், என்ன நடந்தது? யாருக்குள்ள பிரச்சனை? அதாம்மா, நிசாவுக்கும் பூஜாவுக்குள்ள பிரச்சனையாக போச்சு. அது வந்து போன முறை டெஸ்ட்டுக்கு நிஷா எல்லா படத்துக்கும் கூட மார்க்ஸ் எடுத்தது, பூஜா வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக எடுத்தது. அதுக்கு நிஷா நக்கல் அடித்து பார்ப்போம்னு சொல்லி போட்டு அவளை நக்கல் அடித்தது. அது அவளுக்கு சரியான ஹவளையாக போச்சு. அப்படி கதைச்சது பிள்ளை தான். நான் சொல்கிறது எல்லாம் ஒரு பகுதி பண்ணினவள், அதுவும் பிள்ளையாக போச்சுது. அப்புறம் ரெண்டா இவ ரெண்டு பேரும் ஒரே டான்ஸ் வகுப்பு தான் போகிறது. இப்போ டான்ஸ் டெஸ்ட் நடந்தது. டான்ஸ் டெஸ்ட் நடக்க அதில் பூஜாவுக்கு கணக்கு மார்க்ஸ் வந்துருக்கு. இப்போ பழைய பிரச்சனையை வச்சு பூஜா நிஷாவுக்கு டெலிஃபோன் எடுத்து பழசெல்லாம் நினைச்சு கதைச்சி பிரச்சனை பார்த்துருக்கணும். அதான் இப்போ நிஷா கிட்ட சொன்னவன். ரெண்டு பேரும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? ஓமம்மா, நிஷா கதைச்சது பிள்ளை தானே? இப்போ நிஷா வந்து கூட மார்க்ஸ் எடுத்தாப்புல நிஷா வந்து பெரிய மேதாவியே, அதுக்காக பூஜா குறைய மார்க்ஸ் எடுத்தா அவளை என்னை முட்டாது. இப்போ பார்த்தியே, பூஜா டான்ஸுக்கு கூட மார்க்ஸ் எடுத்துருக்குறான். அப்போ என்ன, நிஷா வந்து முட்டாது. அப்படி ஒரு காலம் நினைக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சாக்களும் இல்லை, ஒன்றும் தெரியாதாக்களும் இல்லை. விளங்குது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நல்லா தெரிய வரும், தெரிஞ்சிருக்கு. அதில் வந்து இப்போ நீ வந்து உன்னை கட்டிக்காரியாக நினைக்கிறது நல்ல விஷயந்தான். அதுக்காக மெட்டவே முட்டாள் இல்லை. சரி, மெட்டவேன்ற அறிவை அளந்து பார்க்குறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்லை. நீ உண்ட அறிவைத்தான் அளந்து பார்க்கும். மெட்டவையை முட்டாள் முட்டாள் என்று சொல்லி கொண்டிருந்தால் நீ தான் முழு முட்டாள் ஆகுவ. மெட்டவை வந்து மெட்டவைக்கு அறிவு குறைவாக இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச அறிவை நீ அவைக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லையே, அவையில் முட்டாளன்னு சொல்லி சொல்லி நீ பெரிய சொல்லி சொன்னா போல நீ பெரிய அறிவாளி இல்லை. அதால் நாங்கள் வந்து மெட்டவைன்ற குறையை நாங்கள் சொல்லி காட்டி அவையில் கஷ்டப்படுத்தக்கூடாது. உன்னால் உன்னால் முடிஞ்சதுன்றா நீ அவையில் அந்த குறையை நீக்கிறதுக்கு அவைக்கு ஏதாவது புத்திமதி சொல்லி எல்லாத்துக்கும் பேசாமே இரு. அதான் நல்லா இருக்கு. நல்லா இது வந்து இப்போ நீங்கள் மட்டும் செய்கிற பிள்ளை இல்லை, இப்போ எல்லோரும் இந்த பிள்ளையை நிறைய பேர் செய்யணும். பூஜா கோவப்பட்டதில் நியாயம் இருக்குது. ரெண்டு பேரும் உண்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ சமாதானமாக பேசி அதில் ஒற்றுமையாக இருக்கு. சரி, அதுதானம்மா நானும் நிஷாட்டு சொன்னேன். இப்போ நான் ஒரு பூஜாவுக்கு ஒரு காலத்து ஒரு கதைக்கும் அவரோட இந்த பிரச்சனையாக தீர்த்து வைக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னம்மா? ஆக்கள்ன்ற போக்கை பார்த்து பழகணும், ஆக்களை சரியாக கவனித்து பழகணும்.
அது வந்து அப்படி அம்மா தெரியும். மாக்களை பத்தி எப்படி அம்மா தெரியும், எப்படி தெரிஞ்சு கொண்டாரு? அது அப்படி என்ன சொல்லி சொன்னா, நெடுகளும் மெத்தவியை பற்றி கூடாம கதைச்சு கொண்டு தங்களோட பெருமையை அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறமில்லை. அவையன் உடனே அளந்துதான் கதை போகணும். அதிகமாக கதைச்சி என்றால் அது உனக்கு பிறகு பெரிய பிரச்சனையும் கொண்டு வந்து தரும், பல பிரச்சனை வரும். கவனமாக அளந்து கதைச்சின்னா உனக்கு ஒரு பிரச்சனையும் பெறாது. அதோட மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மெத்தவையை பற்றி ஒன்றும் கதைக்காமல் இருந்தாலே மிக நல்லது. மெத்தவையை பற்றி கதைக்காமல் தனியாக உன்னை பற்றி மாத்திரம் கதைச்சி போட்டு பேசாமல் விடும். அப்படி என்ன உனக்கும் பிரச்சனை இல்லை, மெத்தவைக்கும் பிரச்சனை இல்லை. சரி, என்மேல் பார்த்து அவளோட கதைக்கணும், யோசிச்சு கதைக்கணும் மிக முக்கியமாக. சரி எடி. சரியம்மா, நான் இப்போ பூஜை குறுக்க அடுத்து கதைப்பேன்.